வணக்கம், நான் உங்கள் முரளி பேசுகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ கொண்டு பார்த்து கொண்டு நேயர்கள், இப்போ ஒரு முக்கியமானது சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதாங்க சிறியநாங்க செடி. இந்த சிறியநாங்கையை பற்றி தான் இன்றைக்கி இந்த மூலிகை பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்களுக்கு அதிகமான நம்ம கோயில்கிட்ட தான் இருக்குங்க நிறையா சிறியநாங்க செடி. இது உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இதாங்க சிறியநாங்க செடி. இந்த சிறியநாங்கனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் சிறியநங்கை செடியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேக வந்து ஆன்டிபயோட்டிக்குங்க எல்லா ஒரு வைரஸுக்கும் வியாதிகள், அதே மாதிரி தோல் எஃபெக்ட்டு இதாகும். நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னது போல் இந்த சிறியநங்கை, இந்த ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட, இந்த கீரியும் நாகமும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த கீரி புள்ளிக்கும் நாகத்துக்கும் சண்டை வரும்போது ஏதாவது ஒரு ஆங்கிளில் அந்த கீரி புள்ளியாக நாகமானது கடிச்சிடும், பாம்பானது. அப்போ கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஓடி போய் இந்த வேரினுடைய இதை கடிச்சு சாப்பிடுங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த பாம்புனுடைய விஷம் வந்து அந்த கீரி புள்ளிக்கு வந்து தாக்காது, இறங்கிடும். அப்போது இது இதனால் மனிதனுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். இது என்ன நினைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறியநங்கை அப்படின்றது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, நச்சுக்களை கொல்லக்கூடியது, உடல் நச்சுக்களை அகற்றக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம், நம்ம வாய் சொல் ஒரு வசீகர தன்மை நமக்கு இல்லை அப்படின்போது, காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமி வேண்டிட்டு பாருங்கள். இந்த ரெண்டு இலை இல்லாது இந்த மூணு இலை காலையில் ப்ரஷ் பண்ணிட்டுங்க. வேறு எதுவும் டீ காஃபி வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மூணு இலையை சாப்பிட்டு தொடர்ந்து ஒரே நாள் இல்லைங்க, தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்தீங்கன்னா முகம் வசீகரம் ஏற்படும். உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து மற்றவங்க கேட்பாங்க. ஒரே நாள் நடக்காதுங்க, தொடர்ந்து இது பயன்படுத்தி வந்தீங்கன்னா நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிறியநங்கை செடி நீரிழிவு, அதாவது சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கும் இன்சுலினை சுரப்பதற்கும் அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும் இதாகுதுங்க. தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் வந்து சிறியநங்கை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வேப்பிலையை விட ரொம்ப கஷ்டமான செடி, நிறைய இடத்துல காணப்படாது, ஒரு சில பகுதியில் மட்டும்தான் காணப்படும். தொடர்ந்து இதை பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிறியநங்கை நீங்கள் சாப்பிடுவது மூலமாக இரத்தத்தில் உள்ள வைரஸ் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு, உடலில் உள்ளே இருக்கிற நச்சுக்களை அகற்றக்கூடிய தன்மையும் இது உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோலில் உங்களுக்கு இந்த அரிப்பு சோரி அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த சிறியநங்கையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த தோலுக்கு உண்டான வியாதி, உடலுக்கு உண்டான அந்த பிணியை வந்து நீக்குங்க. இதாங்க சிறியநங்கை செடி. சிறியநங்கை வந்து பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப கசப்பாக இருக்கும், சில பேர் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதவர்கள் இதை வந்து அரைச்சி நெல்லிக்காய் அளவு வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றி கூட முழுங்கிக்கலாம். அப்படி எங்களுக்கு பச்சை சாப்பிட முடியல, பச்சை செடி எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நாட்டு மருந்து கடையில் அங்கே போயிட்டு சிறியநங்கை பொடின்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்கெட்டில் தருவாங்க, அதை வாங்கிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் காலையில் சாயங்காலம் சுகர் நீரிழிவு நோயாளிகள் அதே மாதிரி பிபி இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இது வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வருது, என்ன காய்ச்சலையும் கண்டுபிடிக்கணும், வைரஸ் காய்ச்சலாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த அரை ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த காய்ச்சலோ இல்லை அந்த உடம்புல இருக்கிற உபாதைகளோ உங்களை விட்டு நீங்கள் வந்து நீங்கள் பக்காவாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறியநங்கை செடிங்க. இதை வந்து சாப்பிட்டு பலனடைங்க, ஏன்னா உங்களுக்கு போய் இது சேரணும் சொல்கிற அந்த வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து பயன்படுத்திங்க. இந்த யூடியூபை பார்த்த நேயர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.